ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சித்தர்கள் அந்த காலத்திலேயே நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கு நம்பர் இரண்டை வச்சு ஒரு அற்புதமான பாடல் ஒன்று சொல்லியிருக்காங்கங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு ஆண்டுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இதோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா தினம் இரண்டு தடவை மலஜலம் கழிக்க வேண்டும் வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் மாதம் இரண்டு முறை உபவாசம் இருக்க வேண்டும் மேலும் கல்யாணமானவர்கள் இரண்டு முறை உறவு வைத்து கொள்ளலாம் வருடம் இரண்டு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேதிக்கு சாப்பிட்ணும் வைத்த கிளீன் பண்ணுறதுக்குன்றது தான் தினம் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு ஆண்டுக்கு இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதில் இன்றைக்கி இந்த பதிவில் வாரம் இரண்டு தடவை எண்ணெய் தேய்த்து குளிப்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வானியனுக்கு கொடு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு எண்ணெய் தேய்த்து குளிப்பதினால் உடலில் சூடு அதிகமாகாது கண்களில் எரிச்சல் ஏற்படாமல் பார்வை தெளிவாக இருக்கும் அதில் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால்தான் நீ டாக்டருக்கு கொடுக்குறத விட வாணியனுக்கு கொடுன்னு அந்த காலத்திலே ஒரு பழமொழியாக சொல்லியிருக்காங்கங்க இப்போ இந்த மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிப்பது எந்த நாளில் குளிக்கணும் என்பதை தேரையர் சொல்லியிருக்க ஒரு பாடல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேரையர் தன்னோட வைத்தியசாரம் என்னும் நூலில் தான் எண்ணெய் தேய்த்து தலைமுழுகும் அந்த ஏழு நாட்களோட பலனை பற்றி சொல்லியிருக்காரு அந்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேளு அருக்கன் பலந்தான் அழகை மாற்றும் கெடியான திங்கள் பலன் பொருளுண்டாகும் பாலு செவ்வாய் பலந்தான் உயிரை மாய்க்கும் பாங்கான புதன் பலந்தான் மதியுண்டாகும் தாலு வியாழப் பலந்தான் கருத்தை போக்கும் தப்பாது பலன் கடனே செய்யும் நாலு சனியின் பலன்தான் என்னை மூழ்க நாற்பொருள் சகதனம் வரும் சாதிப்பாயே அப்படின்னு தேரையர் சொல்லியிருக்காரு இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்களில் தலைமொழிகினால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் அதை நான் விளக்குகிறேன் கேட்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை தலைமொழிகினால் உடல் அழகை மாற்றிவிடும் திங்கட்கிழமை தலைமொழிகினால் பொருட்கள் சேரும் செவ்வாயன்று தலைமொழிகினால் உயிரை மாய்க்கும் அதாவது உயிரே போகிற நிலை ஏற்படலாம் செவ்வாய் எண்ணெய்க்கு தலைமொழிகினால் புதன்கிழமை தலைமொழிகினால் அறிவு வளர்ச்சி உண்டாகும் வியாழக்கிழமை தலைமொழிகினால் அறிவு மந்தமாகும் வெள்ளிக்கிழமை மூழ்கினால் கடன் உண்டாகும் சனிக்கிழமை தலைமொழிகினால் நற்பொருளும் நல்ல நட்பும் உண்டாகும் தான் நம்ம பெரியவங்க எல்லாருமே புதன் மற்றும் சனி நீராடு என்று சொல்லியிருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் சரும நோய்கள் மற்றும் உடல் நோய்கள் பெருகிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு யுகத்தில் வாரம் நம்ம இருமுறை எண்ணெய் தேய்த்து குளித்தோமானால் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பொதுவாகவே நம்ம உடலின் வெப்பத்தன்மை அதிகரிப்பதால் பல விதமான உஷ்ண நோய்கள் நம்மளை தாக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற வெயில் காலங்களில் கூட பார்த்திங்கன்னா வேனல் கட்டிகள் வியற்குரு போன்றவை ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம் எனவே தேரையர் சொன்ன மாதிரி புதன் மற்றும் சனியில் எண்ணெய் தேய்த்து குளித்து நீங்கள் வாழ்வில் வளமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிப்பதோட பெருமையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்கிறதுக்காக இந்த பதிவை ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்